தனது இளம் வயது தொடங்கி தமிழ் மொழி மீது தனியாத தாகமும் பற்றும் கொண்டிருந்த பாரதிதாசனின் நினைவு தினம் இன்று. இந்நாளில் அவரை பற்றிய நினைவலைகளில் மூழ்கி எழுவோம். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி நமக்கு வைத்துவிட்டு போன சொத்துக்களில் முக்கியமானவை ஞானரதம், குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்றவை. கனக சுப்புரத்தினம் என்னும் பாரதிதாசன் என்பது புதுமை பித்தனின் வாக்கு. பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் மேல் உள்ள நட்பாலும் அன்பாலும் மதிப்பாலும் தன்னை பாரதிதாசன் என்று பெயரிட்டுக் கொண்டார். பாரதிதாசன் மொத்தம் 86 நூல்களை எழுதியுள்ளார். பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இசையமுது போன்றவை அவரது படைப்பால் முக்கியமானவையாக பார்க்கப்படுகிறது. பெரும் புகழ் படைத்த பாரதிதாசன் புரட்சி கவி என்றும் பாவலர் என்றும் அழைக்கப்பட்டார். தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம் மற்றும் சைவ சித்தாந்த வேதங்களை முறையாக கற்று தமிழ் மொழிக்கு தொண்டாற்றியவர் பாரதிதாசன். தமிழ் ஆசிரியர், கவிஞர், அரசியல்வாதி, கதாசிரியர், எழுத்தாளர் போன்று பல்வேறு வழிகளில் தமிழ் மொழியின் சிறப்புகளை மக்களிடம் எடுத்துச் சென்றவர் என்றால் அது மிகையாகாது. தமிழ் மொழி நல்ல நிலையடைந்தால்தான் தமிழனின் வாழ்க்கையும் நல்ல நிலையை அடையும் என்னும் அவருடைய எண்ணம் அவரது ஒவ்வொரு பாடல்களிலும் எதிரொலிக்கும். சமூகத்தில் நடக்கும் அவலங்களையும் அன்றைய தமிழ் மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளையும் பாவேந்தரின் பாடல்களில் அதிகம் காண முடியும். பாரதிதாசன் கவிதைகளில் இன்று மட்டுமல்ல என்றென்றும் வீற்றிருப்பது தமிழ் உணர்வும் தமிழ் மக்களும் தான். தமிழை மூச்சாக கொண்டவர்கள் தமிழர்கள். அவர்கள் வீரம் நிறைந்தவர்கள். கங்கையைப் போன்றும் காவிரியைப் போன்றும் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் கொண்டவர்கள் என்றும் குறிப்பிட்ட பாடல்தான் சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் விழமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று ஆரம்பிக்கும் பாடல் இன்று வரை மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றது. இந்த சங்கே முழங்கு பாடல் எம்ஜிஆர் நடித்த கலங்கரை விளக்கம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்று மக்களை மிகவும் கவர்ந்தது. ஏப்ரல் மாதம் 29 தேதி 1891 ஆண்டில் பிறந்த பாரதிதாசன் ஏப்ரல் மாதம் 21 தேதி 1964 ஆண்டில் இயற்கை எய்தினார். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று தேன் சுவை சொட்டும் பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர். பாரதிதாசன் பற்றி குறிப்பிடும்போது இந்த பாடலை விடுவது கடினம்தான். பாரதிதாசனின் பிராண்டாக மாறியதும் இந்த வரிகள் தான். தனது வாழ்நாள் முழுவதையும் தமிழுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட பாரதிதாசன் மகாகவி பாரதியார் வரிசையில் தமிழ் ஆளுமையாகவே திகழ்ந்தார் என்றால் அது மிகையாகாது. அன்னாரின் நினைவு நாளில் அவரை போற்றுவோம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்திக்குழுவுடன் ராஜா சத்யநாராயணன்.